ஹாய் ஸ்டூடெண்ட் குட் மார்னிங் நாம் இன்னைக்கு இந்த இடத்தில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டார்க் ஆக்டிங் அண்ட் எ பார் மேனட் இன் யூனிஃபார்ம் மேண்டிக் ஃபீல்டு சீரான காந்தப்புலத்தில் உள்ள சட்டகாந்தின் மீது செயல்படும் திருப்பு விசை இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் கன்சிடர் எ மேண்ட் ஆஃப் லென்த் டூ எல் அண்டு ஃபோல் ஸ்டென் கியூஎம் கெப்ட் இன்ஏ யூனிஃபார்ம் மேண்டிக் ஃபீல்ட் எல் நீளமும் QM முனைவலையும் கொண்ட சட்ட காந்தம் ஒன்று B விக்டார் என்ற சீரான காந்த பொருளில் வந்து வைக்கப்பட்டது ஈச் ஃபோல் எக்ஸ்போர்ஸ் ஆஃப் மேண்ட்யூட் கியூஎம் but பட் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் ஒவ்வொரு காந்தமுனையும் திசையில் செயல்படும் கியூஎம் என்ற விசை வந்து உணர்றது அப்புடின்னு சொல்கிறோம் The net force exerted அண்ட் the மேனட் is zero and hence தேர் இஸ் நோ translatory மோஷன் காந்தத்தின் மீது செயல்படும் தொகுப்பையின் விசை சுலி. அதனால் எவ்விதமான இடப்பெயர்ச்சி இயக்கம் வந்து இங்கே ஏற்படாது அப்படின்னு சொல்கிறேன் தீஸ் டூ ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் ஃபோர்ஸ் கான்ஸ்டியூட் எ கப்புல் டென் டூ அலைந்தி மேனட் இன் தி டேரக்ஷன் ஆஃப் தி மேண்டிக் ஃபீல் பி வெக்டார் இவ்விரண்டு விசைகளும் காந்தத்தின் மையத்தை பொறுத்து ஒரு இரட்டையை வந்து உருவாக்கும் இவ்விரட்டை வந்து காந்தத்தை சுழற்றி காந்த புலம் பி வெக்டரின் திசையிலே வந்து அதனை ஒருங்கமைய முயற்சிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் தி ஃபோர்ஸ் ஆக்ஸ்டு பை நாட் போல் அது வடைமுனை வந்து உணரக்கூடிய விசையை பார்த்தோம்னா எஃப் அண்ட் வெக்டார் சீக்வல்டு க்யூஎம் பி வெக்டார் தி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை சவுத் போல் தென்முனை உணரும் விசை பார்த்தோமா எஃப்எஸ் வெக்டார் ஈக்குவல்டு மைனஸ் கியூஎம் பி வெக்டார் அப்படின்னு சொல்கிறேன் தி நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் அண்ட் தி டைஃபோல்ஸ் அதாவது காந்த எழுதி செயல்படும் தொகுப்பின் இசை எஃப் வெக்டார் சீக்குவல்டு எஃப்என் vector plus எஃப்எஸ் vector equal to ஜீரோ அப்படின்னு சொல்லு தி moment ஆஃப் ஃபோர்ஸ் or டார் ஆக்ஸ்பென்ஸ்டு பை நார்த் அண்டு சவுத் போல் அபோட் பைன் ஓஇஸ் அதாவது புள்ளி ஓவை பொறுத்து வட மற்றும் தென்முனை உணரும் உனரும் வசை பார்த்தோமா tau vectors equal to on விக்டார் இன்ட்டு எஃப்என் விக்டார் ப்ளஸ் ஓஎஸ் vector இன்ட்டு எஃப்எஸ் வெக்டார் அப்படின்னு அல்டி நமக்கு ஆல்ரெடி வந்து fs எஃப்எஸுக்கும் வந்து வேல்யூ தெரியும் அந்த வேலையை அப்ளை பண்ணலாம் இப்போ டவு வெக்டார் to on ஓஎன் வெக்டார் qm b பி வெக்டார் os ஓஎஸ் வெக்டார் இன்ட்டு மைனஸ் க்யூஎம் பி விக்டார் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம் பை யூசிங் ரைட் கேன் குர்க் ஸ்க்ரூ ரூல் வி கன்க்ளூட் தட் தி டோட்டல் டார்ன் இன் பாயிண்டிங் இன் டு தி பேப்பர் மொத்த திருப்பு விசை தாழ்னை நோக்கி செயல்படுவதை வலதுகை திருவிதினை பயன்படுத்தி அறியலாம் தி மேடியூட் மாலஸ் ஆஃப் ஓஎன் விக்டார் ஈகுவல் டு மாலஸ் ஆஃப் ஓஎஸ் விக்டார் ஈக்வல் டு எல்

டூ எல் இன்ட்டு க்யூஎம் பி சைன் டிட்டா அப்படின்னு சொல்லலாம் நமக்கு அழுது தெரியும் க்யூஎம் இன்ட்டு டூ டூஎல் ஈக்குவல்டு பிஎம் அப்படின்னு சொல்லி இதில் நான் டூ எல் க்யூஎம் எடுத்துகிட்டு பிஎம்னு சப்ளை பண்ணுமா நமக்கு என்னென்னா டவ் ஈக்குவல் டு பிஎம்பி சைன் டிட்டா அப்படி நம்ம கிடைக்கும் இதே நம்ம வெக்டார் ஃபார்ம் எழுதணும் அப்படின்னா இன் வெக்டார் ஃபார்ம் டவ் வெக்டார்ஸ் ஈக்குவல் டு பிஎம் வெக்டார் இன்ட்டு பி வெக்டார் அப்படின்னு சொல்லாமல் எழுதலாம் ஃபோட்டென்சியல் எனர்ஜி ஆஃப் ஏன் பார் மேனட் இன் ஏ ய ய யூனிஃபார்ம் மேண்டிக் ஃபீல்டு சீரான காந்தப்புறத்தில் உள்ள சட்ட காந்தம் ஒன்றின் நிலையாற்றல் வே பார் மேனட் ஆஃப் டைஃபோல் முமன்ட் பிஎம் வெக்டார் இஸ் ஹெல் அட் ஏன் ஆங்கிள் டீட்டா வித் தி டைரக்ஷன் ஆஃப் ஏ ய ய யூனிஃபார்ம் மேண்டிக் ஃபீல்ட் பி வெக்டார் இருமுனை திருப்புத்திறன் பிஎம் வெக்டார் கொண்ட சட்ட காந்தம் ஒன்று சீரான காந்தப்புலம் பி வெக்டருடன் டீட்டா கோணத்தில் வைக்கப்பட்டுள்ளது தி மேண்டியூட் ஆப் தி டார்க் ஆக்டிங் ஆன் தி டைபோலிஸ் இருமுனையின் மீது செயல்படும் திருப்பு விசையின் என் மதிப்பு மார்லசாப் டவு பி வெக்டார் ஈக்குவல் டு மார்லாப் பி பிஎம் வெக்டார் மால்லஸ் ஆப் பி வெக்டார் சைன் டிட்டா சொல்ல டி டீட்டா ஆங்கிளர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தி ஆங்கிள் த்ரூ விச் தி டைஃபோல் இஸ் ரோட்டேட்டி டார்க் டவுபி வெக்டார் அட்டு கான்ஸ்டன் வெலாசிட்டி டவுபி எதிராக மாறாத கோண திசவேகத்தில் டி டீட்டா என்ற சிறிய கோண பேச்சிக்கி, இந்த காந்த இருவனை வந்து சுழட்டப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் தேர் ஃபோர் வக்டன் பை எக்ஸ்னல் டார் இந்த சிறிய கோண இடைப்பயிற்சிக்கு புற திருப்பூசியால் செய்யப்பட்ட வேலை பார்த்தோம் அப்படின்னா டிடபிள்யூசி கோர்ட்டு மாடலாப் டவு எக்ஸ்னல் வெக்டார் இன்ட்டு டி டி டா அப்படின்னு சொல்லுவோம் தி வார் மேனட் ஹேஸ் டு பி மூடு அட் கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டி விச் இம்ப்ளைஸ் தட் அதாவது இங்கே சட்ட காந்தம் மாறாத கோண திசேகத்திலிருந்து சொல்ல எழுகிறது அப்போ மாலஸ் ஆப் பி வெக்டார் ஈக்குவல் டு மாலஸ் ஆப் டவ் எக்ஸ்டல் வெக்டார் இது ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஒக்டன் டி டபிள்யூஸ் ஈக்குவல் டு பிஎம்பி சைன் டிட்டா டிடிட்டா அப்படின்னு சொல்லுவோம் டோட்டல் ஒக்டன் இன் ரோட்டேட்டிங் தி டைஃபோல் ஃப்ரம் டீட்டா டேஷ் டு டீட்டா ஈஸ்ட் காந்த இருமுனையை டீட்டா டேஸ்லேருந்து டீட்டா வரை சொல்கிறதுக்கு செய்யப்படும் மொத்த வேலை டபுள்யூ சீக்குவல் டு இன்டெகிரேஷன் டீட்டா டேஸ் டீட்டா டவு டி டீட்டா ஒன்று தெரியும் நம்ம ஆல்ரெடி டவு கல்வி தெரியும் பிஎம் பி சைன் சொல்லி அப்ளை பண்ணலாம் இப்போ இன்டெகிரேஷன் டீட்டா டேஷ் டீட்டா பிஎம் பி சைன் டீடா டி டீட்டா அப்படின்னு சொல்லுவோம் இதில் பிஎம் பி வந்து இண்டிகேஷன் பண்ண முடியாது அது வந்து கான்ஸ்டண்டாக இருக்குது அதனால் சைன் டீடா மட்டும் பண்ணலாம் சைன் டீட்டாவை போனோம்னால் மைனஸ் காஸ்டீட்டா நம்ம கிடச்சிருக்கோம் அதை நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்போ நமக்கு கிடச்சிருக்கும் இப்போ அப்பர் லிமிட்னால் ஃபஸ்ட்டு டீட்டா பண்ணியிருப்போம் அடுத்தது டீடா டேஸ் வந்து பண்ணியிருப்போம் அப்போ அங்கே என்ன கிடைக்கணும்னா டபிள்யூ சீக்குவல் டே மைனஸ் பி எம்பி காஸ்டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா dash அப்போ நமக்கு work done is stored as potential energy in a bar magnet at a ஆங்கிள் டீட்டா பென் இட் இஸ் rotated ஃப்ரம் டீட்டா டேஷ் டு டீட்டா அது டீட்டா இருந்து டீட்டா வரை சொல்றதற்கு செய்யப்பட்ட இந்த வேலை பார்த்தோமா டீட்டா கோணத்தில் உள்ள சட்டகோணத்தின் நிலையாற்றலாக வந்து சேமித்து

குறிக்கிது அப்படின்னு சொல்கிறேன் இஃப் யூ ஜூஸ் தி ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எஸ் டிட்டா டேஸ் ஈக்குவல் டு நைன்டி டிகிரி ஸோ தட் செகண்ட் டைம் இன் தி ஈக்வஷன் பிகம்ஸ் ஜீரோ அது நம்ம ஸ்டார்டிங் குறித்த பாயிண்ட் வந்து டேஸ் வந்து நைன்டி டிகிரி அப்படின்னு குறித்தோம் அப்படின்னா மேலே உள்ள சாம்பார்டில் இரண்டாம் பகுதி வந்து சூழியாகும் ஏன்னா காஸ் நைன்டிந்து ஜீரோ அப்படின்னு சொல்லுவோம் அப்போ யூஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஎம் பி காஸ் டீட்டா மட்டும் நமக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தி ஃபோட்டென்சியல் எனர்ஜி ஸ்டோரட் இன் இனிய பார் மேனட் இன் இனிய யூனிஃபார்ம் மேண்டிக்ஸ் யூ ஈக்வல் டே மைனஸ் பிஎம் வெக்டார் டாட் பி வெக்டார் அதாவது சீரான காந்தப்புளத்தில் உள்ள சட்ட காந்தம் ஒன்றில் சேமித்த ஆர்டர் பார்த்தோம்னா யூ சீக்வல் டே மைனஸ் பிஎம் வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் கேஸ் ஒன் இஃப் டீட்டா ஈக்குவல் டு ஜீரோ டிகிரி தென் யூ ஈக்குவல் டு மைனஸ் பிஎம்பி காஸ் ஜீரோ காஸ் ஜீரோ அந்த வேலையூ ஒன்று அப்போ யூ சீக்வல்டு மைனஸ் பிஎம் பி கிடச்சிருக்கும் கேஸ் டூ இஃப் டீட்டா சீக்குவல் டு ஒன் எயிட்டி டிகிரி தென் யூ சீக்வல் டு மைனஸ் பிஎம்பி காஸ் ஒன் எயிட்டி டிகிரி காஸ் ஒன் எயிட்டி டிகிரி வந்து மைனஸ் ஒன்றுன்னு சொல்லுவோம் மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிடும் அப்போ யூ சீக்வல் டு பிஎம் பி அப்படின்னு நினச்சிருக்கோம் ஃபார் தி அபோ டூ ரிசல்ட் மேற்கண்ட ரெண்டு மொழிகள் வந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா வி இன்ஃபேர் தட் தி ஃபோட்டென்சியல் எனர்ஜி ஆஃப் தி ஃபார் மேனட் ஈஸ் மினிமம் பென் இட் இஸ் அலைன் பேரல் அலாங் தி எக்ஸ்டர்னல் மேண்டிக் ஃபீல்ட் அதே சட்ட காந்தம் புறக்காந்தம் புலந்தெசில் ஒருங்கமையும் போது அந்த நிலையாட்டில் வந்து சிறுவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அண்டு மேக்சிமம் வென் தி பார் மேனடிஸ் அலைன்ட் ஆன்டி பேரலல் டு எக்ஸ்டர்னல் மேக்னடிக் ஃபீல்ட் அதே போல் புற காந்த புலத்தின் திசைக்கு எதிர் திசையில் ஒருங்கிணையும் போது அதன் நிலையாட்டில் வந்து பெருமைமாக வந்து இருக்குது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் காந்த பண்புகள் ஆல் மெட்டீரியல் ஆர் நாட் மேண்டிக் இன் நேச்சர் நடைமுறையில் நாம் பயன்படுத்தும் அனைத்து பொருள்களும் காந்தப்பொருள் அல்ல ஆல் தி மேடிக் மெட்டீரியல்ஸ் வில் நாட் பிஹேவ் ஐனிக்கலி காந்த பொருள் அனைத்தும் ஒரே தன்மையை பெற்றிருக்கவில்லை ஸோ இன் ஆர்டர் டு டிஃபரன்ஷியேட் ஒன் மேண்டிக் மெட்டீரியல் ஃப்ரம் அனதர் சம் பேசிக் ஃபாராமீட்டர் ஆர் யூஸ்டு ஒரு காந்த பொருளிலிருந்து மற்றொரு காந்த பொருளை பிரித்தறிய சில அடிப்படை செய்திகளை நாம் அறிவது அவசியமாகும் அதில் ஒன்று நம்ம பார்க்க போது மேக்னடைசிங் ஃபீல்டு காந்தமாக்கும் புலம் தி மேடிக் ஃபீல்டு விச் இஸ் யூஸ்டு டு மேக்னடைஸ் எ சாம்பிள் ஆர் ஃபெசிமன் இஸ் கால் மேக்னடைசிங் ஃபீல் அப்படின்னு சொல்கிறோம் பொருள் ஒன்றினை காந்தமாக்குவதற்கு பயன்படும் காந்த புலமே காந்தமாக்கும் புலம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பொருளை காந்தமாகறது எவ்வளோ காந்தப்புலம் தேவைப்படுதோ அதை வந்து காந்தமாக்கும் புலம் அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்து ஒரு வெக்டார் குவான்டி அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்து ஹச் வெக்டார் அப்படின்னு டொனேட் பண்ணலாம் அது ஹச் வெக்டார் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடலாம் அப்புடின்னு சொல்கிறோம் இதனுடைய யூனிட் பார்த்தோம்னா ஆம்பியர் மீட்டர் இன்வர்ஸ் ஒன் இதனால் வந்து ஆம்பியர் மீட்டர் இன்வர்ஸ் ஒன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் மேக்னட்டிக் பெர்மியபிலிட்டி தி மேக்னட்டிக் பெர்மியபிலிட்டி மெசர் ஆஃப் எபிலிட்டி ஆஃப் தி மெட்டீரியல் டு allow தி பாசேஜ் ஆஃப் மேடிக் ஃபீல்ட் லைன் த்ரூ இட் அது காந்த புலக்கோடுகளை தன் வழியே பாய அனுமதிக்கும் பொருளின் திறமை அப்படின்னா மெசர் ஆஃப் தி கெப்பாசிட்டி ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் டூ டேக்கன் மேக்னிசேஷன் அதாவது காந்தமாக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ளும் பொருளின் திறன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா தி டிகிரி ஆஃப் பெர்டேஷன் ஆஃப் மேட்டிக் ஃபீல்ட் த்ரூ தி சப்ஸ்டன்ஸ் அதாவது பொருள் தன் வழியே காந்த புலத்தை உட்புக அனுமதிக்கும் அளவு அதோட வந்து நம்ம மேடிக் பெருமபிலிட்டி அப்புடின்னு சொல்லலாம் அதாவது தி மேட்டிக் பெருமபிலிட்டி இஸ் தி மெசர் ஆஃப் எபிலிட்டி ஆஃப் தி மெட்டீரியல் டூ அளவு தி ஃபாசேஜ் ஆஃப் மேடிக் ஃபீல்ட் லைன் த்ரூ இட் அதிலே அனுமதிக்கிற கோடுகள்னு சொல்கிறான் அப்படின்னா டு மெசர் ஆஃப் தி கெப்பாசிட்டி ஆஃப் தி சப்ஸ்டென்ஸ் டு டேக்கன் மேக்னிசேஷன் ஆர் தி டிகிரி ஆஃப் ஃபெனிட்ரேஷன் ஆஃப் தி மேடிக் ஃபீல்ட் த்ரூ தி சப்ஸ்டன்ஸ் அதாவது காந்தமாக்கப்படுவது வந்து ஏற்றுக்கொள்ளும் பொருளின் திறன் சொல்லலாம் அல்லது பொருள் தன்மொழியை காந்தப்படுறது வந்து உட்பகை எவ்வளோ வந்து அனுமதிக்குது அதனையளவு கூட இந்த காந்த உட்புக திறன் அப்புடின்னு சொல்லலாம் மியூ நாட் of ஆஃப் தி ஃப்ரீ or ஆர் இது வந்து அப்சுலுட் பெர்மியபிலிட்டி அப்புடின்னு சொல்லலாம் பெர்மியபிலிட்டி ஆஃப் மீடியம் இது வந்து மியூ அப்புடின்னு சொல்கிறோம் மியூ ஆர் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி அப்புடின்னு சொல்லினா நம்ம சொல்லலாம் அதாவது வெட்டிடத்தின் உட்புகத்திறனை வந்து மியூ நாட் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு ஊடகத்திலும் உட்புக்கு வந்து மியூ அப்புடின்னு சொல்லலாம் அதே போல் ஒப்புமை உட்புகு வந்து மியூ ஆர் அப்புடின்னு சொல்லலாம் அடுத்தது ரிலேட்டிவ் பெருமிபிலிட்டி மியூ ஆர் அப்படின்னு சொல்கிறோம் அது ஒப்புமை உட்புகு மியூ ஆர் அப்படின்னு சொல்கிறோம் தி ரிலேட்டிவ் பெருமிபிலிட்டி மியூ ஆர் இஸ் டிஃபைன் ஆஸ் தி ரேஷியோ பிட்வீன் அப்சல்யூட் பெர்மிபிலிட்டி ஆஃப் தி மீடியம் டு தி பெர்மிபிலிட்டி ஆஃப் ஸ்ரீ ஸ்பேஸ் அதாவது ஊடகத்தின் உட்புகு வெட்டிடத்தின் உட்புகு உள்ள தகவல் தான் பார்த்தோன்னா ஒப்புமை உட்புகு திறன் மியூ ஆர் அப்புடின்னு சொல்கிறோம் அதாவது மியூஆர்ஸ் ஈக்குவல் டு மியூ பை மியூ நாட் அப்புடின்னு சொல்லலாம் இது வந்து நோ யூனிட் அழகு வந்து இல்லை அதே போல் இது வந்து ஒரு பரிமாணமற்ற ஒரு எண் அப்படின்னு சொல்லலாம் நோ டைமென்ஷன் டைமென்ஷன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதே ஃபார் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்கம்ல இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வேல்யூ அது காற்றில் அது வெட்டிடத்தில் ஓட்டுனா ஒப்புமே உட்புகுதிறனின் மதிப்பு ஒன்று ஆகும் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடிசேஷன் தி நெட் மேடிக் மூமெண்ட் ஃபார் யூனிட் வால்யூம் ஆஃப் தி மெட்டீரியல் இஸ் ஆஸ் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னிசேஷன் ஓரளவு பருமனுக்கான பொருளின் இந்த தொகுப்பயன் காந்தமாக்கு திருப்புத் திறனை வந்து காந்தமாக்கும் செறிவு அல்லது காந்தமாக்கும் வெக்டார் அல்லது காந்தமாக்குதல் அப்புடின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு வெக்டார் குவான்டி இது வந்து ஒரு வெக்டார் அளவு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து கேபிட்டல் எம்னு சொல்லி நம்ம டொனேட் பண்ணலாம் அப்போ இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடிசேஷன் எம் வெக்டார் சீக்குவல் டு மேக்னடிக் உமன் ஃபார் வால்யூம் அது பிஎம் வெக்டார் பை பி அப்புடின்னு சொல்லலாம் இது யூனிட் பார்த்தோம்னா ஆம்பியர் மீட்டர் இன்வெஸ் ஒன் அப்படின்னு சொல்லுவோம் காந்தமாக்கும் செறிவின் எஸ்ஐ அலகு வந்து ஆம்பியர் மீட்டர் இன்வெர்ஸ் ஒன் அப்புடின்னு சொல்லுவோம் தி மேடிக் மூமெண்ட் ஆஃப் எ பார் மேக்னட் பிஎம் விக்டார் சீக்வல் டே க்யூஎம் டூ எல் விக்டார் அப்புடின்னு நமக்கு தெரியும் அது முனை வலிமை ஒரு சட்ட காந்தினுடைய முனை வலிமை தான் வந்து என்ன சொல்லலாம் பிஎம் வெக்டர்ஸ் ஈக்வல் டே க்யூஎம் டூ எல் விக்டார் அப்புடின்னு நமக்கு தெரியும் இங்கே க்யூஎம் அப்படிங்கிறது ஃபோல் சென்ட் ஆஃப் தி பார் மேக்னட் டூ எல்ங்கிறது லென்த் அப்புடின்னு சொல்லுவோம் அது ஏங்கிறது குறுக்கு விட்டுப்பார் அப்புன்னு சொல்லுவோம் நீலாம் வந்து டூ எல்னு சொல்கிறோம் முனைவாலியூம் வந்து க்யூஎம் அப்படின்னு சொல்லுவோம் த வால்யூம் ஆஃப் தி பார் மேக்னட் வி சீக்வல் டு ஏ மாலஸ் ஆஃப் டூ எல் விக்டார் இது வந்து டூ எல் ஏ அப்படின்னு சொல்லுவோம் இங்கே ஏங்கிறது ஏரி ஆஃப் கிராசக்ஷன் குறுக்கெட்டு பரப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் எம் வெக்டார்ஸ் ஈக்குவல் டு மேண்டிக் மூமன் பை வால்யூம் க்யூஎம் டூ எல் வெக்டார் பை டூ எல் ஏ அப்படின்னு சொல்லுவோம் இன் மேன்ட்யூட் மாலஸ் ஆஃப் எம் வெக்டார் ஈக்குவல் டு எம் கியூஎம் டூ எல் பை டூ எல்ஏ அப்படின்னு சொல்லுவோம் அந்த டூ எல்லும் மேலே டூ எல்லாம் கெடைச்சுன்னா க்யூஎம் பை ஏ அப்போ நமக்கு கிடச்சிருக்கும் இதை வந்து வேறு மாதிரி எப்படி டெபன்ஸ் பண்ணி சொல்லுவோம்னு பார்த்தோம்னா ஒரு பார் மேனட் தி இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னிசேஷன் கேன் பி டிஃபைன் ஆஸ் தி ஃபோல் ஸ்டென்த் பர் யூனிட் ஏரியா அப்படின்னு சொல்லலாம் அது சட்ட காந்தின் காந்தமாக்கும் சிறுன் வந்து ஓரளவு பரப்பிற்கான முனைவலிமை என்றும் முனைவலிமை அப்படின்னு சொல்லியும் நம்ம வரைய செய்யலாம் அப்படின்னு சொல்கிறோம் மேட்டிக் இண்டக்ஷன் ஆர் டோட்டல் மேட்டிக் ஃபீல்டு காந்த தூண்டல் அல்லது மொத்த காந்த புலம் தி மேண்டிக் இண்டக்ஷன் இன்சைட் தி பெசிமன் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி மேண்டிக் ஃபீல்டு பி நாட் வெக்டார் ஃபிரடியூஸ்டு இன் வேக்கம் ட்ரூ டு தி மேடிசை ஃபீல்ட் அண்ட் தி மேண்டிக் ஃபீல்ட் பி எம் வெக்டார் ட்ரூ டு தி இன்ட்யூஸ்டு மேக்னிசம் ஆஃப் தி சப்டன்ஸ் அதாவது பொருளின் காந்த தூண்டல் அல்லது மொத்த காந்தப்புலம் பி வெக்டர் அப்படிங்கிறது காந்தமாக்கும் புலத்தினால் வெட்டிடத்தில் உருவாக்கப்பட்ட காந்தப்புறத்துக்கும் காந்தமாக்கும் புலத்தினால் பொருளில் தூண்டப்பட்ட காந்தப்புறத்துக்கும் உள்ள கூடுதல் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பி வெக்டார் சீக்குவல் டே பி நாட் வெக்டார் ப்ளஸ் பிஎம் எம் வெக்டார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இப்போ பி நாட் சீக்குவல் டே மியூ நாட் ஹச் வெக்டார் ப்ளஸ் மியூ நாட் எம் வெக்டார் அப்படின்னு சொல்கிறேன் மியூ வந்து கமெண்ட் எடுத்துகிட்டுமா மியூநாட் இன்டே ஹச் வெக்டார் ப்ளஸ் எம் வெக்டார் அப்புடின்னு சொல்லுவோம் இதாக வந்து வெக்டார் வேல்யூ மேடிக் சசப்டிபிலிட்டி காந்த ஏற்புத்திறன் தி மேட்டிக் சசப்டிபிலிட்டி மெசர் ஹவு ஈஸிலி அண்டு ஹவு ஸ்ட்ராங்லி ஏ மெட்டீரியல் கேன் பி மேக்னைஸ்ட் காந்த ஏற்புத்திறன் அப்படிங்கிறது எவ்வளவு எளிதாக அல்லது எவ்வளவு வலிமையாக பொருள் காந்தத்தன்மையை ஏற்றுக்கொள்கிறது என்பதை அளவிட தான் வந்து காந்த ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து மேடிக் சசப்டபிலிட்டி தி ரேசியோ ஆஃப் தி இன்டென்சிட்டி ஆஃப் மேக்டிசேசன் எம் வெக்டார் இன்டியூஸ்டு இன் தி மெட்டீரியல் டு தி மேடிசிங் ஃபீல்ட் ஹச் அதாவது காந்தமாக்கும் புலத்தினால் பொருளில் தூண்டப்படும் காந்தமாக்கும் செறிவிக்கும் பொருளுக்கு அளிக்கப்பட்ட காந்தமாக்கு குலத்திற்கும் உள்ள விகிதம் தான் வந்து காந்த ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்கிறாங்க தி மேடிக் சசப்டிபிலிட்டி தி ரேசியோ ஆஃப் தி இண்டென்சிட்டி ஆஃப் மேக்னிசேஷன் இன்ட்யூஸ்ட் இன் தி மெட்டீரியல் டு தி மேக்னிசைசிங் ஃபீல்ட் ஹெச் இது ரேசியோ தான் வந்து மேடிக் சசப்டிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சையம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் சையம் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் எம்எக்டார் பை மாலஸ் ஆஃப் ஹெச்எக்டார் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பரிணாமணமற்றது அது நோ டைமென்ஷன் அப்படின்னு சொல்லலாம் மேடிக் சசெப்டிபிலிட்டி ஃபார் வேரியஸ் மெட்டீரியல் திசை ஒருமை பண்புடைய சில பொருளின் காந்த ஏற்புத்திறன் அலுமினியம் டூ பாயிண்ட் த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபைவ் காப்பர் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் நைன் எயிட் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபைவ் డైమండ్ మైనస్ టూ పాయింట్ టూ ఇంటు టెన్ ఫోర్ మైనస్ ఫైవ్ కోల్డ్ మైనస్ త్రీ పాయింట్ సిక్స్ ఇంటు టెన్ ఫోర్ మైనస్ ఫైవ్ మెర్కురీ మైనస్ త్రీ పాయింట్ టూ ఇంటు టెన్ ఫోర్ మైనస్ ఫైవ్ సిల్వర్ మైనస్ టూ పాయింట్ సిక్స్ ఇంటు టెన్ ఫోర్ మైనస్ ఫైవ్ టైటానియం సెవెన్ పాయింట్ జీరో సిక్స్ ఇంటు టెన్ ఫోర్ మైనస్ ఫైవ్ అంగ్స్టన్ సిక్స్ పాయింట్ ఎయిట్ ఇంటు టెన్ ఫోర్ మైనస్ ఫైవ్ కార్బన్ డైఆక్సైడ్ மைனஸ் டூ பாயிண்ட் த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன் ஆக்சிஜன் டூ தௌசண்ட் நைன்ட்டி இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன் இதில் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் பார்த்தோம்னா வளிமண்டலம் அதாவது ஒரு வளிமண்டலத்தில் கொடுத்துருக்குது அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம் டென் பவர் மைனஸ் நைனில் வந்துருக்குது ரெண்டு மட்டும் மற்றெல்லாம் பார்த்தினா டென் பவர் மைனஸ் ஃபைவ் வந்து கொடுத்துருக்கு